வணக்கம். புத்தகம் உங்களை படிக்கும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நான் உங்க தீபன் சக்கரவர்த்தி. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, பங்கு சந்தையோட அடிப்படை தேவைகள். இப்ப நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்டர் ஆகும்போது அதை பத்தி ஒரு பேசிக்கான விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வேர்ல்டுக்கு பங்கு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்ததுன்னா, முதல் முதலா டஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 1602 ஆண்டு வந்து முதன் முதலாக பங்குகளை வந்து மக்கள் புழக்கத்திற்கு கொண்டு வராங்க. இதை வந்து மக்களும் வாங்குவாங்க, அதிகமான விலை வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்போ தான் ஆரம்பிச்சது. இது வந்து நாடுகளை வளர வளர எல்லா கம்பெனிஸ் வந்து ஒரு இந்த விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி ஒருத்தவங்க ஒருத்தவங்க இந்த பங்கு சந்தையோட மெத்தேட வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது நாளடைவில் வளர்ந்து இப்போ பங்கு சந்தையே இல்லாத நாடே கிடையாது அப்படின்ற மாதிரி வளர்ந்துச்சு. ஒரு 20 நாடுகளை தவிர்த்து மீது எல்லா நாட்டிலுமே வந்து இந்த பங்கு சந்தைன்ற இந்த விஷயம் வந்து வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு 400 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இந்த பங்கு சந்தையாக இருக்கு. இப்போ ஒரு நாட்டோட அடிப்படை தேவை மற்றும் அங்கமாக மாறிடுச்சு. இந்த ஸ்டாக் மார்க்கெட் இல்லைன்னா நம்ம இந்தியா கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட அளவுகோல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஆகட்டும், ஒரு கோல்டு ஆகட்டும், ஒரு பணவீக்கம் அப்படின்னு சொல்கிற விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து இதுதான் வந்து கணிச்சு நம்மளுக்கு சொல்லுது. இந்த ஆண்டு இவ்வளோ நம்ம சம்பாரிச்சிருக்கோம், இந்த ஆண்டு இந்தியா வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு, பிற நாடோடு ஒப்பிடும்போது நம்ம இந்த அளவுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு அளவுகோலாக நம்மளுக்கு காட்டுது இந்த ஸ்டாக் மார்க்கெட். 1957 பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அங்கீகரிக்கப்படுது. இது வந்து அப்புறமா தான் இந்தியாவில் பல பேருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சு பல பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் பல குறியீடுகள் இருக்குது. அதாவது நம்ம சென்சஸ், நிஃப்டி, நெக்ஸ்ட் நிஃப்டி, அப்புறம் வந்து கமாடிட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு அங்கமாக இருக்குது. இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்னா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இப்போது 1 கோடி ரூபாய் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு கம்பெனினா, அவங்கள்ட்ட 50 லட்சம் அப்படி இருக்குது. பேலன்ஸ் 50 லட்சம் வந்து நம்மளை மாதிரி மக்கள்கிட்ட பங்குகளை வெளியிட்டு அவங்க வாங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், 50 லட்சம் தேவைன்னா 5 லட்சம் ஷேர் வந்து 10 ரூபான்ற ரேட்டில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இந்த பங்குகளெல்லாம் யார் யார் எல்லாம் வாங்குறாங்களோ அவங்க தான் நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக மாறுறாங்க. இப்போது 50 லட்சம் ஓனரும் 50 லட்சம் நம்மளை மாதிரி பீப்புள்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க பங்குகளை வாங்குறதால. அப்போ இப்போ மொத்தமாக ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம் ஆகி இப்போ இங்கே ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் உள்ளே இருக்காங்க. நம்ம ஓனர்ஸ் இப்போ நம்ம வாங்குறோன்னா அந்த நம்மளும் ஒரு ஒன் ஆஃப் த ஓனராக மாறுறோம். இது மூலிமா தான் ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆகி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரு ஆகுது. இந்த பேசிக்கான விஷயங்களை வச்சு தான் ஒரு கம்பெனி வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. இப்போது இந்த கம்பெனிஸை எப்படி நம்ம சர்ச் பண்ணி நம்ம நல்ல கம்பெனியாக வாங்குறது அப்படின்றதுக்கு பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா அது வந்து ஒரு கடல் மாதிரி. இந்த கடல் கற்றுக்கணுன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம ஒரு வாழ்நாள் முழுதான் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம முழுமையாக வந்து உள்ளர முடியும். நம்ம இதை பற்றி பேசிக்கான மேலோட்டமான விஷயங்கள்னா அதுக்கு ஒரு 10-20 விஷயங்கள் இருக்குது. நம்ம இதில் வந்து முக்கியமான ஒரு 5-6 விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். 1, பொறுமை. இப்போது ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக வந்து 1-2 வருஷம் வந்து நம்ம கஷ்டப்படணும். அப்புறமா தான் வந்து பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும். ஒரு சில பிஸ்னஸ் வந்து நம்ம ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அப்புறமா தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அப்போ என்ன வந்து நம்ம பொறுமை வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம வந்து திடீர்னு வந்து 2-3 வருஷத்தில் எங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவோம். இதனால தான் நிறைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகுது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, பொறுமை தேவை அப்படின்றத வந்து உலகளாவிய ஒரு சிந்தனை. இப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லிட்டு வரும்பொழுதும் இந்த பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு 10 ரூபா கொண்டு ஒரு பங்கை வாங்குறாங்கன்னா அவங்க மினிமம் வந்து ஒரு 10 வருஷம் இல்லை 5லேருந்து மினிமம் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வெயிட் பண்ணி தான் பெரிய பெரிய வெற்றியாளர்கள் பங்கு சந்தையில் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ட்ரு ஆகுறோன்னா இதுக்கு மெயின் ரீசன் வந்து பொறுமை. நம்ம வந்து வாங்கி விற்கிறதுன்றது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். இந்த பொறுமையாக வெயிட் பண்ணுறவங்க தான் வந்து வெற்றியாளர்களாக மாறுறாங்க. இப்போது இந்த பொறுமையாக வெயிட் பண்ணுறதால நிறைய நன்மைகளும் இருக்குது. அதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உடனே வாங்கி சம்பாதிக்கிறோன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டணும். லாங் டேர்மாக நம்ம போகும்போது அதுக்கு டேக்ஸஸ் ரொம்பவே கம்மி. அது இல்லாமல் கம்பெனிஸ் வந்து வருஷம் வருஷம் டிவிடென்ட்ஸ் கொடுப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க ஷேர்ஸை, அப்புறம் போனஸ் கொடுப்பாங்க. இது மூலிமா வந்து நம்ம ஒரு பங்குக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வெறும் 10,000 ரூபாய் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே இப்போ லட்சங்கள் கோடிகளாக கூட நம்ம பல கம்பெனிஸ்க்கு வந்து இருக்குது நம்ம இந்தியாவிலேயே. அதனால் பொறுமைன்றது ரொம்பவே முக்கியம் இந்த ஷேர் மார்க்கெட்டில். 2, ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்கள். இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனி வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ப்ராடக்ட் மக்களுக்கு தராங்கன்னா அது வந்து மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறதா இருக்கும். அப்போ தான் வந்து கம்பெனிக்கு ரெகுலராக பிஸ்னஸ் வரும்.
அது மூலமா அவங்க வருஷ வருஷம் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் வந்து பொதுவாகவே வந்து எல்லாரும் வாங்குவாங்க. அதாவது நம்ம இன்னைக்காவது ரேராக தேவைப்படுற விஷயங்கள் அது மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் வந்து தவிர்ப்பாங்க. அப்போ அடிக்கடி தேவைப்படுற ஒரு பிஸ்னஸ், எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜூஸாக இருக்கட்டும், ஒரு புக்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து அடிக்கடி மக்களுக்கு தேவையான இப்போ வாகனம், ஒரு வண்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு டயர், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடிக்கடி தேவைப்படுற அன்றாட தேவைகள்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் தயாரிக்கிற ஒரு கம்பெனியாக பார்த்து நம்ம முதலீடு பண்ணணும். அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து உண்மையான நிர்வாகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கணும். அதாவது உள்ளே போய் பார்க்கணும் எப்படின்னா, அந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபினான்சியலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்றதில் விஷயம் வந்து நம்ம வந்து உள்ளே ஒரு பார்க்கணும். அந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ண போகிறோம்னா நம்பர் 3, கடன் சுமைகள். கம்பெனியில் டெப்ட்ஸ். ஒரு நிறுவனத்தோட பங்குகளை நம்ம வாங்குகிறோன்னா முதல்ல அந்த கம்பெனியோட அதிகமான கடன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ரீசன் என்னென்னா, இப்போ கம்பெனி நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அதில் வந்து கடன் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அது என்றைக்காக இருந்தாலும் ரிஸ்க். ஏன்னா அந்த பணத்தால் என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை வரும், நம்மளோட போட்ட முதலீடு வந்து என்றைக்காக இருந்தாலும் இழக்கதை நேரிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனியில் வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ். அதனால தான் நம்ம பொதுவாக ஒரு நிறுவனத்தில் பங்கு முதலீடு பண்ணும்பொழுது அதில் வந்து கடனில் வந்து கம்மியாக இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணணும். நம்பர் 4, லாப சதவீதம், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ ஒரு கம்பெனி 1 கோடி ரூபாய் வருஷத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 2% தான் அதில் ப்ராஃபிட்னா வெறும் 2 லட்ச ரூபாய் தான் ப்ராஃபிட். அப்போது ஒரு பெரிய பிஸ்னஸ் அமைச்சு அதில் வெறும் 2% தான் ப்ராஃபிட் அப்படின்னா அந்த கம்பெனியில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்காது. அதாவது அந்த பங்கில் வந்து மிகப்பெரிய மாற்றம் தான் வராது. முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்குது. இந்த கம்பெனி வந்து டிவிடன்ஸும் கொடுக்க முடியாது, அவங்களோட கம்பெனியோட ஷேரும் ஏறாது, டிமாண்ட் இருக்காது. இப்போது இதே 1 கோடி ரூபாய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இன்னொரு கம்பெனி, அவங்க 25% ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னா 25 லட்சம் ப்ராஃபிட் அவங்க வருஷத்துக்கு. இப்போது இது மாதிரி பிஸ்னஸ் தான் மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அதிகமான ப்ராஃபிட் யார் கம்பெனி பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியால் தான் டிவிடன்ஸ் கொடுக்க முடியும், போனஸ் கொடுக்க முடியும், அதே நேரத்தில் அந்த கம்பெனியோட பங்குகள் வந்து விலை ஏறும். அப்போ தான் அந்த கம்பெனியோட டிமாண்ட்ஸ் அதிகமாகிறதால முதலீட்டாளர்களுக்கும் ஒரு நல்ல பயன் கிடைக்கும். நம்பர் 5, நிறுவனத்தின் செயல்பாடுகள். இப்போது ஒரு கம்பெனியோட பங்குகளை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை நம்ம முக்கியமாக சில விஷயங்களில் பார்க்கணும். அவங்களோட கம்பெனியோட ஏற்ற இறக்கங்களில் வரலாறுல எப்படி இருந்தது, இப்போ வரப்போகிற விஷயங்கள் அதாவது எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட வளர்ச்சி லாப சதவீதம் எப்படி இருக்குது, அது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த பிறகு தான் வந்து இந்த நிறுவனம் வந்து சரியான நிறுவனம் அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர்ஸில் வந்து என்ன மாதிரி கோல்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு இப்போ அவங்க எப்படி செயல்படுறாங்க, இப்போ பண்ணுற விஷயங்கள் வந்து ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லா இருக்குமா அப்படின்ற அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டெப்த்தாக உள்ளே இறங்கி பார்த்தா தான் ஒரு கம்பெனியை முழுமையாக வந்து நம்ம கணிக்க முடியும். ஸோ இதை ஒரு மேலோட்டு விஷயமா நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்பொழுது அதுக்குள்ளே உள்ளே இறங்கி பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு சொற்பமான விஷயங்கள் தான். அதாவது ஒரு மிகப்பெரிய கடலில் ஒரு சிறு சிறு துளிகள் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு பேசிக்காக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நம்புகிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகைன். நன்றி, வணக்கம்.